அன்பின் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இருப்பியல் சார்ந்த அந்த தகவல் பேச போகும்போது ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம எதெல்லாம் வந்து கவனிக்கப்பட வேண்டியிருக்கு. இப்போ நம்ம ஒரு சைட் அப்படின்னு பார்த்து வாங்குகிறோம் அப்படின்னா வடக்கு தாழ்வான பூமி மட்டும்தான் சிறந்த அமைப்பு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக சமதளமான இடமைப்பாக இருந்தால் சரியாக இருக்கும், அல்லது கிழக்கு வாட்டமான பூமியாக இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம வந்து சில கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி அந்த இடத்த நம்ம வந்து வடிவமைச்சுக்கணும். அப்போ எதனால் நம்ம அந்த விஷயங்களை கிழக்கு பார்த்த வாட்டமாக இருக்கும்போது தென்கிழக்கும் வடமேற்கும் பேலன்ஸ் ஆகாது சரௌண்டிங்கில் பூமி வாட்டம்? ஏன்னா நமக்கு வந்து சரௌண்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் கிழக்கு தாழ்வான பூமியாக அமைஞ்சிரும்போது வடகிழக்கு வடமேற்கு சரியாக இருக்கும், சீராக இருக்கும். ஆனால் தென்கிழக்கு வடமேற்கு பார்க்கும்போது தென்கிழக்கானது வடமேற்கோட உயர்ந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்கள் கிழக்கு வாட்டங்கும் போது தென்கிழக்கு பள்ளமாயிரும், வடமேற்கு அதிகமாயிரும் சரௌண்டிங். ஆகவே இதை நீங்கள் செக் பண்ணி அதை பார்த்து அதை செலக்ட் பண்ணால் சரியாக இருக்கும். அதற்கடுத்ததாக இப்போ நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரியான நமக்கு எதிர்பார்த்த மாதிரி இடமைப்பு வாங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம வந்து காம்பவுண்ட் வால் போட்டு அதுக்குள்ளே நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கும்போது அப்போ நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கும்போது அதில் சர்க்கியூட்டோட ரூட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ சர்க்கியூட்டோட ரூட் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல சொல்லும்போது சவுத் வெஸ்ட் வந்து 90 டிகிரி இருந்தால் உச்சம். இது வந்து நம்ம காம்பவுண்ட் வால்லையும் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். காம்பவுண்ட் வாலில் அந்த சவுத் வெஸ்ட் கார்னர், அந்த இது சவுத் வெஸ்ட் கார்னர் தானா முதல்ல அப்படி நம்ம செக் பண்ணணும் வந்து. ஏன்னா இதுக்கு நமக்கு ஜியாமெட்ரி நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இது நம்ம சரியாக கையாள முடியும். இப்போ 40x40 அப்படிங்கிற ஒரு சைட்டில் அது ஸ்கொயராக இருக்கும்போது ட்ரூ நார்த்தாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த சவுத்தும் வெஸ்ட்டும் சேரக்கூடிய அது கார்னர் வந்து சவுத் வெஸ்ட் கார்னராக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கார்னர் வந்து கரெக்டாக 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது வந்து உச்சமான நிலையில் இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி நீங்கள் வந்து அதே அந்த ஸ்கொயர் சைட்டாக நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு சவுத் ஈஸ்ட்டு பார்க்கும்போது 90 டிகிரி அல்லது 90+ இருந்தால் அது வந்து உச்சமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதே தான் நீங்கள் நார்த் வெஸ்ட்டுக்கும் பார்க்கணும், 90+ இருந்தால் உச்சம். அதே நார்த் ஈஸ்ட் வரும்போது 90-ஸ் இருந்தால் உச்சம். அப்போது நீங்கள் அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம செட் ஸ்கொயர் வச்சு நம்ம பார்க்கும்போது அப்போ நீங்கள் இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் நீங்கள் கரெக்டாக அந்த செட் ஸ்கொயரை வச்சு பார்க்குங்க, அந்த மூலமட்டை வச்சு பார்க்குறத வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல கரெக்டாக ஃபிட்டாக அந்த கார்னரில் சவுத் வெஸ்ட் கார்னரில் கரெக்டாக ஃபிட்டாக போய் அதில் வந்து செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்குன்னா 90 டிகிரி இருக்குது. அப்போது சவுத் ஈஸ்ட் அல்லது நார்த் வெஸ்ட் கார்னரில் நீங்கள் அந்த செட் ஸ்கொயரை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படிங்கும்போது, அதை ஃபிட்டாக உட்காராமல் லூஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 90+ அப்படிங்கிற நீங்கள் இதே எடுத்துக்கலாம். அதே இது நீங்கள் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு வந்து வரும்போது வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய அந்த கார்னரில் நீங்கள் வந்து அது வந்து செட் ஸ்கொயரை வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அது வந்து நீங்கள் அந்த கார்னரில் போய் வந்து அதில் கரெக்டாக ஃபிட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து 90- அப்படின்னு அர்த்தம். அப்படியான ரீதியாக இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மூலையில் கரெக்டாக உச்சம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எல்லா கார்னரும் நம்ம அந்த இடத்துல 90 இருந்துட்டால் ஓகே பொதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. சவுத் வெஸ்ட் மட்டும் அந்த இடத்துல உச்சமாக இருக்கும். அப்போது சர்க்கியூட்டோட ரூட்டை நம்ம எதுக்கு கவனிக்கிறோம் அப்படின்னா அந்த ரூட்டு சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ரீதியான நம்ம அதை பார்க்குறதுக்காக தான் இது மாதிரி விஷயம். அதற்கடுத்து அந்த இடத்துல பூமியோட வாட்டம் எப்படி இருக்குது நம்ம சொல்கிற மாதிரி தெற்கு நீங்கள் வடக்கு பொருத்தி பார்க்கணும், கிழக்கு மேற்கு பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கும், அடுத்ததாக வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இப்படியான ரீதியில் நம்ம அந்த இடத்துல பூமியோட வாட்டம் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து நம்ம சைட்டுக்குள்ள அந்த வாட்டர் லெவல் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் செட்பேக்கில், காம்பவுண்ட் வாலுக்கு வீட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் நம்ம செட்பேக்கில் கொடுக்கும்போது வாட்டர் லெவல் நம்ம அதே மாதிரி செக் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அது சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அவை நம்ம இன்றைக்கி டெக்னிக்கலாக வந்து அந்த எந்தெந்த பகுதியில் வந்து 90 இருக்கணும், எது 90+ இருக்கணும், எது 90-ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். அதை நீங்கள் பொருத்தி பார்த்து உங்கள் வீட்டில் அது எது மாதிரியான நிலையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து அதை மாதிரி சரி பண்ணும்போது அதற்குண்டான பலன்கள் நம்ம கிடைக்கப்படும் நண்பர்களே. அவை நம்ம இன்றைக்கி இருப்பியல் சார்ந்து பேசுகிற இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மற்றும் ஒரு புதுமையான தகவலில் உங்களை அடுத்த காலம் சந்திக்கிறேன். அதுவே உங்கள்கிட்ட வந்து விடைபெறுது உங்களுடைய இருப்பில் இருந்தேன்.